செங்கல் டிராக்டர் ஸ்விம்மிங் பூல். ஒரு நகரத்துல குத்புல்லாங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல நீச்சல் போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல சைலேஷன் ஒரு ஆளு சூட்டு பூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கை தட்டிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரோட பையன் ரோஹன் அங்க நடந்துகிட்டு இருந்த நீச்சல் போட்டியில கலந்துகிட்டான். அட என்ன இது, அந்த நீச்சல் போட்டியில ரோஹன் ஒருத்த மட்டும்தான் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த கிராமத்துல சைலேஷ் ஒரு பெரிய சேட்டு. அப்புறம் அவரோட பையன் ரோஹனுக்கு மட்டும்தான் நீச்சல் அடிக்க தெரியும். அங்க கூட்டத்துல இருந்த ஒரு பொம்பளை என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க இது வித்தியாசமான காம்படிஷனா இருக்கு? ஒருத்தர் மட்டும் போட்டியில கலந்துகிட்டா அவன் மட்டும் தானே ஜெயிப்பா? எல்லாரும் சரியான பைத்தியங்க. இங்க பாருங்க சிஸ்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ரோஹன் சைலேஷோட ஒரே ஒரு புள்ள தெரியுமா? இந்த மொத்த கிராமத்திலயும் அவனோட வீட்டுல மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பேசுறது அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்டுச்சு, அப்புறம் விஷயம் விபரீதம் ஆயிடும். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் தான் முன்னா. முன்னாவுக்கு நீச்சல் அடிக்கவும் அந்த நீச்சல் போட்டியில கலந்துக்க ரொம்ப ஆர்வமா இருந்தான். அந்த கிராமத்துல எந்த ஒரு குளமோ ஸ்விம்மிங் பூலோ கிடையாது. அதனால அவன் தன்னோட தாத்தாவை கூட்டிக்கிட்டு டிராக்டர்ல காட்டுல ரொம்ப தூரம் போய் அங்க இருக்கிற ஒரு ஆத்துல நீச்சல் கத்துப்பான். அந்த விஷயம் சைலேஷுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் முன்னாவும் அவனோட தாத்தாவும் காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்களோட டிராக்டரை ஒரு லாரியால மோதி ஆக்சிடென்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கண்ணா கண்ணா, உனக்கு அடிக்கடி எதுவும் படலையாப்பா? அச்சோ, என்னோட டிராக்டர் சுக்கு நூறா உடஞ்சு போச்சே, இனிமே நான் என்ன பண்றது? தாத்தா, இந்த லாரி வேற யாரோடதோ கிடையாது, அது சேட்டு சைலேஷோடது. ஒரு வேலை பண்ணுவோம், நாம ஏன் இந்த டிராக்டரோட பின் பகுதிய செங்கல் சிமெண்ட் போட்டு ஒரு தொட்டிய கட்டி அதுல தண்ணிய நிறைச்சிருவோம். இது மூலமா நாம நம்ம கிராமத்துல பசங்க எல்லாருக்கும் ஸ்விம்மிங் கத்து கொடுக்க முடியும். அதே சமயம் சைலேஷுக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுப்போம். நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா? தாத்தாவும் முன்னாவும் சேர்ந்து அதே மாதிரி செஞ்சாங்க. டிராக்டரோட பின்பகுதியில செங்கலால ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டினாங்க. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் கிராமத்துல ஒவ்வொரு இடமா சுத்த ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் நீச்சல் கத்துக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு முன்னாவும் தாத்தாவும் சேர்ந்து அந்த செங்கல் ஸ்விம்மிங் பூல்ல கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அடுத்த வருஷம் மறுபடியும் நீச்சல் போட்டிக்காக அறிக்கையை கொடுத்தாங்க. அதுல பங்கெடுத்துக்கிறதுக்காக 5 பசங்க வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு சைலேஷும் ரோஹனும் கோவப்பட்டாங்க. அப்போ சைலேஷ் என்ன சொன்னாருன்னா, ஏன்பா முன்னா, உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கூட கொஞ்சம் கூட புத்தியே வரலையா? இவங்க எல்லாருக்கும் நீ ஸ்விம்மிங் கத்து கொடுத்துருக்கல, ஆனா இதுல என் பையன் தான் ஜெயிக்க போறான். ஒருவேளை உங்கள யாராவது ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் என் வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நீச்சல் கத்து கொடுப்பேன். இதுக்கு நீங்க ரெடியா? சேஜி, இங்க பாருங்க, உங்களோட ஒப்பந்தத்தை நான் ஏத்துக்கிறேன். போட்டி ஆரம்பிச்ச உடனே முன்னா எல்லாரையும் அப்புறம் ரோஹனையும் தோக்கடிச்சு அந்த போட்டியில ஜெயிச்சான். அப்ப எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம் அந்த ஒப்பந்தத்தின்படி சைலேஷ் எல்லாருக்கும் தன்னோட வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் கத்து கொடுத்தான். மலம்பேட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு டிகிரி காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த காலேஜ்ல காமேஷ் ரோஹன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. காமேஷ் ஆட்டோ ஓட்டுற ராஜுவோட பையன். அப்புறம் ரோஹன் ஒரு வட்டிக்காரர் லல்லனோட பையன். லல்லன் ரொம்ப வசதியானவர். ஒரு நாள் லல்லன் சேட் ரோஹன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா, வர்ற பரீட்சையில நீ பாஸ் பண்ணிடு, அது போதும். நான் உனக்கு நீ என்ன விருப்பப்படுறியோ அதை வாங்கி கொடுக்கறேன். அப்பா, எனக்கு ஒரு பைக் வேணும். நான் தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஆனா காமேஷோட அப்பா ராஜு ஒரு ஏழை, ஆட்டோ ஓட்டுறதுனால காமேஷுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல. காலேஜில் பரீட்சை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அன்னைக்கு ரிசல்ட்டும் வர இருந்தது. அதனால எல்லாரும் நோட்டீஸ் போர்ட் கிட்ட கூடி நின்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிசல்ட்டை பார்த்துட்டு பாஸ் ஆனவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரோஹன் காமேஷ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் 3rd கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறனோ அதெல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. ஏன்பா ரோஹன், நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. நான் 1st கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். அப்பதான் எல்லாரும் காமேஷ் கிட்ட ஒரு பார்ட்டி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, எங்க அப்பா
ஒரு ஆட்டோவை மட்டும் ஓட்டி எங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னால இப்போ உங்களுக்கு ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, அங்க உங்க எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு தரேன். அதுக்கு எங்க அப்பா முடியாதுன்னா சொல்லவே மாட்டாரு. எங்களை என்ன பிச்சைக்காரங்கன்னு நினைச்சியா? வீட்டுல சாப்பாடு கொடுப்பாரா? ஆனா எங்க அப்பாவை பாரு, நான் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கேன். ஆனா எங்க அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காரு. உங்க அப்பா ஒரு கஞ்சூஸ். காமேஷ் வீட்டுக்கு வந்து தன்னோட ரிசல்ட்ட பத்தி அவனோட அப்பா ராஜு கிட்ட சொன்னான். ராஜுவும் தன்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போதான் காமேஷ் என்ன கேட்டான்னா, அப்பா எனக்கும் ஒரு கிஃப்ட் வேணும் அப்பா. எல்லாரும் அவங்க பசங்களுக்கு அவங்க வீட்டுல ஏதாவது வாங்கி தராங்க. என்னால காலேஜுக்கு நடந்து போக முடியல, எனக்கு ஒரு சைக்கிளாவது வாங்கி கொடுங்கப்பா. சரிப்பா கண்ணா, நிச்சயம் பாக்குறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அப்போதான் ராஜுவோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? பையனுக்கு எப்படி சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அட கீதா, அவன் நமக்கு ஒரே ஒரு பையன். அது மட்டும் இல்லாம அவன் எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். நான் அதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிட்டேன். அடுத்த வாரம் அவனுக்கு பிறந்த நாள் வருது இல்ல, அப்ப அவனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுக்க போறேன். அப்படி சொல்லிட்டு ராஜு காமேஷ் பிறந்த நாள் அன்னைக்கு அவனோட கண்களுக்கு கட்டை கட்டி விட்டாரு. மெல்ல மெல்ல அவனோட தோல் மேல கைய போட்டு தன்னோட வீட்டில இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரு. வெளியே வந்து கண்கட்டை திறந்த உடனே காமேஷ் ஆச்சரியத்தோட பார்த்தான். அங்க ஒரு புது ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தது. அதை பார்த்து காமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவன் புறப்பட்டான். பாத்தியா கீதா, என் பையனோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. நான் பைக் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன், அதை பத்தி கவலையே வேண்டாம். ஆனா என் பையனோட முகத்துல இருக்கிற சந்தோஷம் லட்சத்துக்கு சமமானது. சாகர்பூர் கிராமத்துல ஒரு ஏழை பொண்ணு ஷீலா அவங்க பாட்டி கூட இருந்தா. அவளோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஷீலா கிராமத்துல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல பெரிய பணக்கார பொண்ணு ரேகா பப்பாளி சாப்பிடுறத பார்த்தா. அடேங்கப்பா ரேகா, உனக்கு இந்த பப்பாளி எங்க இருந்து கிடைச்சது? இது பாக்கிறதுக்கே ரொம்ப ருசியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட. ஷீலா கேட்டதும் ரேகா என்ன சொன்னான்னா, எங்க அப்பா எனக்கு சிட்டில இருந்து பப்பாளி வாங்கிட்டு வந்தாரு, ரொம்ப இனிப்பா இருக்கு. அவரு எனக்காக வாங்கிட்டு வந்தாரு, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? ரேகா அப்படி பேசினது ஷீலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அவ அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போனா. அவ அழுகைய பார்த்துட்டு அவங்க பாட்டி என்ன கேட்டாங்கன்னா, ஆமா எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு? ஷீலா அழுதுகிட்டே அவங்க பாட்டி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்டதும் அவங்க பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா அவங்க பாட்டி கொஞ்சம் யோசிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா, சரி இன்னைக்கு நான் உனக்கு ஒரு மாய பப்பாளி மரத்தை காட்டுறேன் வா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட போறதுக்கு நிறைய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கண்ணா. பரவாயில்ல பாட்டி, நான் பப்பாளி பழம் சாப்பிடணும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டமான விஷயத்த சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன். ஷீலாவோட பாட்டி அவளை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேல போனாங்க. மலை உச்சிக்கு போனதும் அங்க ஒரு பெரிய பப்பாளி மரம் இருக்கிறத பார்த்தாங்க. ஷீலா அந்த பப்பாளிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவ தன்னோட பாட்டி கிட்ட சொன்னா, அடேங்க அப்பா பாட்டி, இத்தனை பப்பாளியா? இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இனிப்பான பப்பாளிய சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சம் கிராமத்து ஜனங்களுக்கும் கொண்டு போவோம், என்ன பாட்டி? நிச்சயமா கொண்டு போவோம், இப்ப சந்தோஷம் தானே? சரி, நான் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நீ பப்பாளிங்களை பாரி, நான் இங்க மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். ஷீலா அந்த மரத்துல இருந்து நிறைய பப்பாளி பழங்களை பறிச்சா. அதை ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டா. பாட்டி, நான் பப்பாளி பழங்களை பறிச்சிட்டேன், வாங்க நம்ம ஊருக்கு திரும்பி போவோம். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பப்பாளிய எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி போனாங்க. ஆனா அவங்க மலைக்கு நடுவுல போனப்ப அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய குரங்கு வந்துச்சு. அப்புறம் அது சைகையால பப்பாளிய கேட்டுச்சு. ஷீலா பப்பாளி மூட்டைய பிரிச்சு கீழே வச்சா.
அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த குரங்கு எல்லா பப்பாளி பழங்களையும் சாப்பிட்டுடுச்சு. அது ஷீலாவுக்காக ஒரே ஒரு பப்பாளிய விட்டு வச்சது. ஷீலா அந்த பப்பாளிய எடுத்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு அவங்க பாட்டியோட வந்த. ஆனா அவ அந்த பப்பாளிய சாப்பிடுறதுக்காக அதை வெட்டினப்ப அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச. ஏன்னா அந்த பப்பாளிக்குள்ள நிறைய பணம், நகைகள், வைரம், முத்து, வைடூரியம் எல்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஷீலாவோட பாட்டி சொன்னாங்க, கண்ணா இது வந்து மாயம்மா, மாயம். உன்னோட நேர்மையான மனசு அப்புறம் அந்த பப்பாளி மரத்தோட மாயம், இதெல்லாம் அந்த கடவுளோட கருணை தான். அப்புறம் அவங்க கிராமத்து ஜனங்களுக்கு பறவைகள், விலங்குகள், குரங்குகளுக்கு பப்பாளி கொடுத்தாங்க, அதுவும் இலவசமா. சீதாப்பூர் கிராமத்துல வீருங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அவன் ஒரு அற்புதமான மெக்கானிக். சீதாப்பூர் கிராமத்துல அவனுக்குன்னு ஒரு கராஜ் இருந்தது. அங்க அவன் ரொம்ப கடினமா வேலை செய்வான். எப்பேற்பட்ட வண்டி, ட்ரக்கு, இன்ஜின், பம்ப் எல்லாத்தையும் ரெடி செய்வான். அவனோட வேலை அதிகமாக அதிகமாக அவனோட உதவிக்கு பிண்டுங்கிற பேர்ல ஒரு பையனை கூட வச்சுக்கிட்டான். பிண்டு வீரு மாதிரியே ரொம்ப கடினமா உழைக்கிறவன். ஒரு நாள் பிண்டு வேலை செய்யறத பார்த்துட்டு வீரு என்ன சொன்னானா, என்னப்பா பிண்டு, எல்லாமே சரியா இருக்குல்ல, வேலை ஒழுங்கா நடக்குதா? ஆ முதலாளி, எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. சரிப்பா கண்ணா, ரொம்ப கவனமா வேலை செய். அது மட்டும் இல்ல, நீ என் பையன் மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. இந்தா உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ரொம்ப நன்றி முதலாளி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்ல. பிண்டு சொன்னதை கேட்டுட்டு வீரு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சான். ஆ சரிப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைய ஆரம்பி. பிண்டுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு வீரு அங்கிருந்து போயிட்டான். வீரு போனதுக்கு அப்புறம் பிண்டுவோட ஃப்ரெண்டு மோட்டு அங்க வந்தான். அவனை பார்த்துட்டு பிண்டு அதிர்ச்சி அடைஞ்சான். அது சரி சோட்டு, இங்க நீ என்ன பண்ற, போ இங்க இருந்து, முதலாளி பாத்துட்டாருனா ஏடா கோடம் ஆயிடும். பிண்டு, நான் சாப்பாட்டு வாசனைய புடிச்சுக்கிட்டே அங்க இருந்து இங்க ஓடி வந்தேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா, இதான் விஷயமா, இந்தா நீயும் சாப்பிடு. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வீரு வந்துட்டான். அவன் சோட்டுவ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். வீரு சொல்றத கேட்டுட்டு சோட்டு என்ன சொன்னா, சேட்டையா பிண்டு ரொம்ப நல்லவன், ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற நாயங்க கிட்ட இருந்து இவன் என்னோட உயிரை காப்பாத்தனா. இவனை நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கிராமத்துல எனக்குன்னு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க நான் ஒரு மோட்டார் பம்ப் செஞ்சேன். அதனால உங்க கடையில இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் சின்னவனா இருக்கேன்னு என்ன குறைச்சி மட்டும் எடை போட்டுறாதீங்க. சோட்டுவோட பேச்ச கேட்டு வீரு பிண்டு கிட்ட என்ன சொன்னானா, சரி பிண்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா இவன் கூட போய் பாப்போம், இவன் என்ன மிஷின் பண்ணி வச்சிருக்கான்னு பாப்போம். சோட்டு பிண்டு அப்புறம் வீருவ கூட்டிக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போனான். அங்க அவன் செஞ்ச மிஷினை வீரு கிட்ட காட்டினான். அவன் செஞ்ச ட்ரக் மோட்டார் பம்பை பார்த்துட்டு வீரு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அடேங்கப்பா சோட்டு, நீ ரொம்ப நல்ல மிஷினை பண்ணிருக்க. அது சரி, நாம இன்னும் இந்த மாதிரி மிஷினை பண்ண முடியுமா? ஆனா நாம இதை எப்படி பண்றது? நமக்கு அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. சோட்டு நீ பணத்தை பத்தி கவலைப்படாத, நாம நம்ம ஒர்க் ஷாப்ல மிஷினை தயார் பண்ணுவோம், அதை செஞ்சு நம்ம விற்போம், அதுல வர வருமானத்தை நம்ம மூணு பேரும் பகிர்ந்துப்போம். என்னப்பா இதுல உனக்கு சம்மதம் தானே? அப்புறம் மூணு பேரும் கடினமா உழைச்சி நிறைய ட்ரக் மோட்டார் பம்ப் மிஷினை தயாரிச்சாங்க. அப்புறம் அதை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க.